பதினோரு ஆயிரத்திற்கும் அதிகமானவர்கள் வழக்குகள் ஏதுமின்றி வருடக்கணக்கில் சிறை வைக்கப்பட்டுள்ள விவகாரம் ஐக்கிய நாடுகளின் காதுகளுக்கு எட்டியதை அடுத்து வழக்குகள் தாமதிப்பதை தவிர்ப்பதற்கான சட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் கவனம் திரும்பியுள்ளது ஜூரி சபைகள் அல்லது மேல் நீதிமன்றங்களின் ஊடாக நாளாந்தம் வழக்குகளை விசாரணை செய்யும் முறை குற்றவியல் சட்ட இருக்கின்ற போதிலும் அது அமல்படுத்தப்படாததே வழக்குகள் தேங்கி நிற்பதற்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் செப்டம்பர் மாதம் வரை பதினேழு ஐநூற்று அறுபத்தி ஐந்து வழக்குகள் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவிக்கின்றது இந்த நிலையில் அண்மையில் ஐக்கிய நாடுகளின் விசேட அறிக்கையாளர்களின் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த அதே வேளையில் இலங்கையின் நீதி கட்டுப்பாட்டு தொடர்பில் பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர் சந்தேக நபர்களை கால வரையறையின்றி சிறைச்சாலையில் வைத்து நீதிமன்ற நடவடிக்கைகளை இலங்கை தாமதப்படுத்துவதாகவும் அதனூடாக அவர்களுக்கு நீதி கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர்கள் சந்திப்பின்போது அவர்கள் குற்றம் சாட்டினர்